ஸ்ட்ரெஸ் லெச்சஸ் கேக். ஆக்சுவலி இது என்னோட ஃபேவரேட்டான கேக். ஆனால் இது திண்டுக்கல்ல கிடைக்குமாங்கிறது இவ்வளோ நாள் எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. பட் இது திண்டுக்கல்ல இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ ரசமலாய் ட்ரெஸ் லெச்சஸ் கேக் மட்டும்தான் இங்கே அவைலபிளாக இருந்துச்சு. அது எங்கெங்க அந்த வீடியோவில் பார்க்க போகும். பார்க்கவே செம்மையாக இருக்கல. ஆக்சுவலி சாப்பிட்றவையும் டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கும். இது மட்டும் இல்லை, அங்கே நாங்கள் சிக்கன் சீஸ் பர்கர் அந்த ஸோ தந்தூரி சாண்ட்விச்சும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கடைசியாக ஃபினிஷிங் டச் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஸோ இது எங்கெங்கே இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க. நாம வந்து இருக்கிறது விஜயன் டெம்டேஷனுக்கு தான். ஸோ உள்ள வந்து அந்த கிட்டார் டிசைன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பசங்க எல்லாம் போய் அதுல விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் ட்ரெஸ் லிச்சஸ் கேக். இது ஸ்பானிஷ் நேம். இது இங்கிலீஷில் என்னென்னா த்ரீ மில்க். அந்த மூணு வகையான மில்க்கால் கலந்து செய்யப்பட்ட ஒரு கேக். அதனால் இப்படி வந்துச்சு. இது வந்து ரசமலாய் ட்ரெஸ் லிச்சஸ் கேக். இந்த ட்ரஸ்ட் லிச்சஸ் கேக்கில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இங்கே அவைலபிளாக இருந்தது ரசமலாய். ஸோ ரசமலாய் சும்மாவே நல்லாயிருக்கும். அதில் அந்த கேக்கை உள்ளே வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு சொல்லவா வேணும். அது கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது நான் பெங்களூர் அண்ட் சென்னையில் சாப்பிட்ருக்கேன். பட் திண்டுக்கல் தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டேன். இங்கே அவைலபிள்னு எனக்கு இப்போ தான் தெரியும். கெச்சப் கிட்ஸுக்கு நல்லது இல்லைனா அதை எப்பயுமே கொடுக்க மாட்டேன். கடையில் போனால் அப்படின்னு தூக்கி அணுங்க வழி இல்லை. ஸோ நமக்கு வந்துடுச்சு சிக்கன் சீஸ் பர்கர். பார்க்கவே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மேலே லைட்டாக பட்டர்லாம் கூட தேய்ச்சிருந்தாங்க. சாப்பிட்றப்பையும் அந்த சீஸோட டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. கிட்ஸுக்கு பசங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு. பட் அது உள்ளே இருக்க பேட்டி வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. அது ஒரு ஃப்ரோசன் பேட்டி. அதை ஃப்ரை பண்ணி உள்ளே வச்சுருந்தாங்க. அந்த பேட்டி அவ்வளோ டேஸ்ட்டாக இல்லை. ஸோ பேட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தால் இது நல்லாவே இருக்கும். ஸோ தந்தூரி சாண்ட்விச் வந்துருச்சு. தந்தூரி சிக்கன் சாண்ட்விச் பார்க்க நல்லா இருக்குல்ல. டிஸ்பிளே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் சாப்பிட்டு பார்த்தப்ப நல்லா இருக்குது. ஆனால் உள்ளே இருக்க அந்த தந்தூரி சிக்கன் கொஞ்சம் டேஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் பண்ணிக்கலாம் தான் எனக்கு பட்டுச்சு. பட் பசங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு. ஃபைனலாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சொல்லவே தேவையில்ல. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. மற்ற கண்டை விட இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதாவது கொடுத்த அந்த கெச்சப்பும் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் காகமாக அதை தொட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. டெம்டேஷன் எங்களோட ஃபேவரேட்டே சிக்கன் ஸ்ட்ரிப்ஸும் லாலிபாப்பும் தான். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலும் நாங்கள் அதை வாங்கலை. நெக்ஸ்ட் டைம் அதை சாப்பிட்ட வீடியோ போடலாம். ஸோ டோட்டல் பில் 370 வச்சு ரொம்பவே ரீசனபிளான ப்ரைஸ் திண்டுக்கல் அந்த கடையில். ஸோ ரொம்ப ஃபேவரேட் சொன்னால் நான் ட்ரஸ்ட் லீச்சர்ஸ் கேக்கும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் சொல்லுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு டெம்டேஷனில் எது ஃபேவரேட்ங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.